நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குறுக்கபுரம் பகுதியில் உள்ள வித்யாமந்திர் தனியார் பள்ளியில் இரும்பு சத்திரை மாத்திரை சாப்பிட்ட 35க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வயிற்றுவலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், தற்போது மாணவர்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, இது தொடர்பான விவரங்கள்? தர்ஷினி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குருசாம்பாளையம் பகுதியில் வித்யாமந்திர் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மதிய உணவு இடைவேளையின் போது சுகாதார சார்பில் வாரம் வாரம் கொடுக்கப்படும் இரும்பு சத்து மாத்திரைகள் மாணவ மாணவிகளுக்கு சாப்பிட்டுள்ளனர். சாப்பிட்டு ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு வயிற்றுவலி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக பிள்ளாநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட சுகாதார துணை இயக்குநர் பூங்கொடி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட மாத்திரை குறித்தும் உடல்நிலை குறித்தும் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது அரசு மருத்துவமனையில் 25 பேரும் மற்றும் தனியார் பள்ளியில் 25 பேரும் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தர்ஷினி,